கோவையில் ராமாயண காலத்தில் தொடர்புடைய கோவிலினம் சிறப்பு பெயர் பெற்ற பெரிய தடாகம் அனுபாவி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கும்பாபிஷேக விழா வரும் 25ஆம் தேதி வெகு விமரிசையாக நடைபெற உள்ளது. கோவையில் பெரிய தடாகம் பகுதியில் நீர்வளமும் மலைவளமும் நிலவளமும் பெற்ற முருகனுக்கு மிக பொருத்தமாக அமையப்பெற்றுள்ள அனுபாவி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் ராமாயண காலத்தில் தொடர்புடைய தலமாக விளங்குகிறது. குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்களுக்கு அருள் புரிவதிலும் சுவாமிக்கு தாளி வஸ்திரம் காணிக்கை செலுத்தி கல்யாண உற்சவம் நடத்தி திருமணம் தடை அகழ்வதிலும் சிறப்பு வாய்ந்த இக்கோவிலின் மகா கும்பாபிஷேக விழா வரும் 25ஆம் தேதி வியாழன்கிழமை வெகு விமரிசையாக நடைபெற உள்ளது. விழாவிற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் விழா குறித்து கோவில் நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். நான் அருண் பிரசாத்ங்க, கோயில் கமிட்டி சார்பாக ஒரு பத்திரிகை செய்தி. வருகின்ற 25ஆம் தேதி பெரிய தடாகத்தில் அமைந்துள்ள அனுபாவி சுப்பிரமணியர் சுவாமி திருக்கோயிலோட கும்பாபிஷேக விழா வந்து மிக சிறப்பாக நடைபெற உள்ளது. இந்த விழா நிகழ்ச்சிகள் செவ்வாய்க்கிழமை 24ஆம் தேதி மாலை 6 மணிக்கு விநாயகர் பூஜையோடு யாகசாலை பூஜைகள் வந்து துவங்கி நடைபெற உள்ளதுங்க. புதன்கிழமை 24ஆம் தேதி காலை 9 மணியிலிருந்து 10:30 மணிக்குள்ளே கொடிமர பிரதிஷ்டை நடைபெற உள்ளது. அதனுடைய பூஜைகள் எல்லாம் தொடர்ந்து 25ஆம் தேதி காலை 8 மணியிலிருந்து காலை 9:20 உங்களுக்கு பார்த்திங்கன்னா கோயில் கும்பாபிஷேகம் வந்து மிக சீரும் சிறப்புமாக நடைபெற உள்ளது. அதை தொடர்ந்து இங்கே வந்து அன்னதானமும் மாலை வந்து வள்ளி தெய்வானை முருகர் திருக்கல்யாணமும் நடைபெற உள்ளது என்பதை அன்போடு இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன்.